தசாவதாரம் படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் 10 கெட்டப்பில் அசத்தியிருப்பார். ஆனால் 1950 ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் 11 கெட்டப் போட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்ல, உலக சினிமாவிலேயே கெட்டப் சேஞ்ச் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது உலகநாயகன் கமலஹாசன் தான். அந்தளவுக்கு தன்னோட ஒவ்வொரு படத்துலேயும் விதவிதமான கெட்டப்புகளை போட்டு தமிழ் சினிமாவை உலகத்தரத்துக்கு உயர்த்தியவர் உலகநாயகன் கமலஹாசன். அதோட உச்சபட்சமாக தசாவதாரம் படத்தில் 10 விதமான கெட்டப்பில் போட்டு அந்த 10 விதமான கெட்டப்புக்கும் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனை காமிச்சு ஒரு பிரமிப்பை உருவாக்கியிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன். கமலஹாசனுக்கு முன்னாடி 1964 நவராத்திரின்ற படத்தில் நடிகை திலகம் சிவாஜி கணேசன் 9 விதமான கெட்டப்பில் போட்டிருப்பார். ஒரு பணக்கார வீட்டு பெண்மணியான சாவித்திரி அவர்கள் தனக்கு ஏற்பாடு செய்கிற திருமணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இரவு வீட்டை விட்டு வெளியேறுவாங்க. அப்படி வெளியேற அவங்க அதுக்கு அடுத்து வர 9 9 விதமான மனிதர்களை சந்திப்பாங்க. அந்த 9 விதமான மனிதர்கள் கெட்டப்பில் சிவாஜி நடிச்சிருப்பார். இது 1964 வெளிவந்த படம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி 1950 ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் 11 விதமான கெட்டப் போட்டு நடிச்சிருக்காரு. 1950 வெளிவந்த திகம்பர சாமியார் அப்படின்ற படத்தில் தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் வில்லன் எம்என் நம்பியார் அவர்கள் 11 விதமான கெட்டப் போட்டு நடிச்சிருப்பார். அந்த படத்தில் நம்பியார் தான் கதாநாயகன். ஒரு 70 முன்னாடி படம் எடுத்தால் அது புராண கதையாக தான் இருக்கும். அப்படியே அப்படின்றத தாண்டி அந்த காலத்திலேயே சமூக கதையாக, துப்புரிமை கதையாக, ஒரு த்ரில்லர் கதையாக எடுக்கப்பட்டது தான் திகம்பர சாமியார். நாடகங்களில் நடித்து வந்த எம்என் நம்பியார் அவர்கள் 1935 பக்த ராமதாஸ் படத்தின் மூலமாக திரை உலகத்துக்கு வந்தாங்க. பின் மீண்டும் நாடகங்களில் நடிக்க போயிட்டார். 10 கழித்து அவர் மீண்டும் திரையில் தோன்றினார். கரெக்டாக 15 பிறகு திகம்பர சாமியார் படத்தில் நடித்தார். முன்னதாக குணச்சித்திர ரோல், காமெடி ரோல் என்றெல்லாம் பண்ணியவர். அதுக்கப்புறம் வில்லனாக நடித்தார். திகம்பர சாமியார் படத்தில் நம்பியார் தான் ஹீரோ. எத்தனையோ படங்களில் நம்பியார் செய்யும் தவறுகளை கண்டுபிடிக்கும் போலீஸ். ஆனால் இந்த படத்தில் நம்பியார் தான் அட்டூழியங்களை கண்டுபிடிப்பார். திகம்பர சாமியார் படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்க டிஆர் சுந்தரம் இயக்கினார். இன்றைக்கும் இந்த படம் ஒரு பேசும் பொருளாக இருப்பதற்கு படத்தின் கதை, நுட்பமான திரைக்கதை, கதையில் இருக்கும் அறிவியல், உளவியல், சமூகம் சார்ந்த கருத்துக்கள் என பலதும் காரணமாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து முதலிடத்தில் இருப்பவர் ஹீரோ எம்என் நம்பியார் தான். நம்பியாரின் நடிப்பு அந்த படத்தில் அசத்தல், அற்புதம், அபாரம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த படத்தில் அவர் 11 விதமான கெட்டப்பை போட்டிருப்பார். அதில் செவிட்டு மந்திரவாதியாகவும், வெற்றிலை வியாபாரியாகவும், நாதஸ்வர வித்வானாகவும், ஒரு இஸ்லாமிய பெரியவராகவும், போஸ்ட்மேன் முதலான 11 வேடங்களை நடித்து பிரமை பூட்டினார் நம்பியார். ஒருவர் 4 தூங்காமல் இருந்தால் 5 அவரிடமிருந்து ரகசியங்களை வாங்கிவிடலாம் என்பதை அழகாக காட்டியிருப்பார்கள் இந்த படத்தில். ஒவ்வொரு வேடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மாடுலேஷன்கள், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி என்று வெரைட்டி காட்டியிருப்பார் நம்பியார். 1950 செப்டம்பர் வெளியான திகம்பர சாமியார் படம் சரியாக 70 ஆகிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திகம்பர சாமியார் படத்தையும் நம்பியாரையும் யாரும் மறக்கவே மாட்டார்கள் ரசிகர்கள்.